தொல்காப்பியருடைய காலத்துல இந்த மூன்று இலக்கணங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த பொருளதிகாரம்ங்கிறது பிற்காலத்துல பல இலக்கணங்கள் கிடைக்க அடிப்படையாக இருந்தது. எப்படின்னு பார்த்தோம்னா அகம் புறம் அப்படின்னு பகுக்கிறாங்க. அகத்தையே ரெண்டா பிரிப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னவா பிரிப்போம் அகத்தை? சில பேர் வந்து நம்ம இப்போ எடுக்கும் போது படிக்கும் போது ஏன் தமிழ் இலக்கியம் எடுத்தமோ
நமக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நான் விரும்பிதான் தமிழ் இலக்கியத்தை எடுத்தேன், ஆனா இளங்கலை படிக்கும் போது எங்களுக்கு எடுத்த பேராசிரியர் சில விஷயங்களை சொல்லும் போது தவறா எடுத்துட்டுமோ தமிழ் இலக்கியத்தை அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா அது நிச்சயமா கிடையவே கிடையாது. தமிழ் என்னைக்குமே நம்மள கண்டிப்பா வாழவே. எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தை படிக்கிறவங்க எதை முக்கியமா படிக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்ல சொல்லப்படாத அறிவியல் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு உதாரணமா பிறப்பியல் பத்தி சொல்லியிருப்பாங்க, ஒரு எழுத்து ஒரு ஒலி எப்படி பிறக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, அடி வயிற்றிலிருந்து எழக்கூடிய காற்று எங்கெங்க நிலை பெற்று வெளிவருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அததான் இன்னைக்கு மொழியியல் ஆய்வு கூடங்கள்ல நிறுவறாங்க, இப்படித்தான் ஒலிகள் பிறக்குது, இந்த ஒலிகளுக்கு இவ்வளவுதான் மாத்திரைகள். ஆனா எந்த மொழி கூடங்களும் இல்லாத ஒரு காலகட்டத்துல தொல்காப்பியர் எப்படி எழுத்துக்களுக்கு மாத்திரையை வகுத்தார் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே புரியாத ஒரு புதிதாகவே இருக்கு. ஆக அவ்வளோ அழகா தொல்காப்பியர் இலக்கணத்தை வகுத்தார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட என்ன டாபிக் கொடுத்தாலும் நம்மளால பேச முடியும். ஆனா இன்னொரு மேஜர் படிக்கிறவங்க கிட்ட கொடுத்து பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் எதையும் அவங்க பேச மாட்டாங்க. அதே மாதிரி சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முன்னாடி நிக்கிற ஆள் யாரா இருப்பாங்க,